தமிழக பாஜக தலைவராக இருந்தவர் தமிழிசை சவுந்தரராஜன். பின்னர் தெலுங்கானா ஆளுநராகவும் கூடுதல் பொறுப்பாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநராகவும் பதவி வகித்தார். இந்த பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டின் தென்சென்னை தொகுதியில் தமிழிசை போட்டியிட்டார். ஆனால் இந்த தேர்தலில் தமிழிசை சவுந்தரராஜன் தோல்வியடைந்தார். இதனைத் தொடர்ந்து தமிழக பாஜக தலைமையை வெளிப்படையாகவே தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்து வந்தார். இதற்கு அண்ணாமலை தரப்பும் பதிலடி கொடுத்து வந்தது. இந்த நிலையில் விஜயவாடாவில் ஆந்திர முதலமைச்சராக இன்று சந்திரபாபு நாயுடு பதவியேற்றார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற தமிழிசை சவுந்தரராஜன் விழா மேடையில் அமித்ஷா மற்றும் முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடுவுக்கு வணக்கம் வைத்துவிட்டு நகர்ந்தார். ஆனால் அமித்ஷாவோ தமிழிசையை கையை அசைத்து அழைத்தார். அப்போது கடுமையான முகத்துடன் கை விரல்களை உயர்த்தி கண்டிப்புடன் தமிழிசையிடம் பேசினார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் அல்லது சமாதானம் சொல்லும் வகையில் தமிழிசையும் அமித்ஷாவிடம் பேசினார். இந்த வீடியோ பதிவுகள் சமூக வலைதளங்களில் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு பெண்ணை, முன்னாள் ஆளுநரை பொது மேடையில் எப்படி அமித்ஷா பகிரங்கமாக கண்டிக்கலாம் என்பது விமர்சனம் வைப்போரின் கருத்து. தற்போது இந்த விவகாரத்தில் கேரள காங்கிரசும் இணைந்துள்ளது. கேரள காங்கிரஸ் கட்சியின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் பெண்களை பாஜக எப்படி இழிவாக நடத்துகிறது என்பதற்கு இதுதான் சான்று. கொஞ்சமாவது சுயமரியாதை இருந்தால் தக்க பதிலடி கொடுத்து விட்டு பாஜகவில் இருந்து விலகி இருப்பார்கள். ஒரு மருத்துவர், முன்னாள் ஆளுநரான தமிழிசை சவுந்தரராஜன் இத்தகைய அவமானங்களை தாங்கிக் கொள்ளக் கூடாது என தெரிவித்துள்ளது. அதே போல சென்னை திரும்பிய தமிழிசை சவுந்தரராஜன் விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பை புறக்கணித்தார். மேலும் சிரித்த முகத்துடனே காரில் ஏறி புறப்பட்டார். கேள்வி கேட்ட போதும் எதுவும் சொல்லாமல் தமிழிசை சென்றது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அக்கா அக்கா எவ்ரிதிங் இஸ் ஓகே? இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.